சிரிப்பு யோகா குருவான சிரிப்பானந்தா என்கிற சம்பத் அவர்களின் ஹியூமர் கிளப் பற்றியும் அவரது குறிக்கோள்களை பற்றியும் ஒரு சுவாரஸ்யமான கட்டுரை எழுதியிருக்கிறார் பே கருணாகரன் சிரிப்பானந்தாவோட சுவாரஸ்யமான சிரிப்பு யோகாக்களை பற்றி பே கருணாகரனோட கட்டுரையில நாமளும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க கட்டுரையின் தலைப்பு தேவை ஒரு சிரிப்பு புரட்சி அந்த கல்யாண மண்டபம் ஆஹா ஓஹோ என்ற குதூகல சிரிப்பு சத்தத்தால் குலுங்கி கொண்டிருந்தது என்னவென்று எட்டி பார்த்தோம் சுமார் ஐம்பது நடுத்தர வயதினர் கைத்தட்டி கவலைகள் மறந்து குழந்தைகள் போல சிரித்துக் கொண்டிருந்தார்கள் தாடி வைத்த ஒருவர் குதித்து குதித்து சிரிக்க மற்றவர்களும் அதே போல் குழந்தைகளாய் மாறி ஆட்டம் போட்டவாறு சிரித்தார்கள் அந்த இடமே கொண்டாட்டக்கலமாய் மாறியிருந்தது அங்கு என்ன நடக்கிறது என்று விசாரித்தோம் அது சிரிப்பு யோகா பயிற்சியாம் நிகழ்ச்சி முடிந்த பிறகு அந்த தாடிக்காரரை சந்தித்தோம் அவர் சிரிப்பு யோகா குரு சிரிப்பானந்தா வாழ்நாளில் ஒரு கோடி பேரை சிரிக்க வைக்க வேண்டும் என்பதே என் லட்சியம் என்கிறார் சிரிப்பானந்தா இதுவரை நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்பது சிரிப்பு யோகா நிகழ்ச்சிகளின் மூலம் தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியா முழுக்க பத்தொன்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட மனிதர்களுக்கு நேரடியாக பயிற்சி அளித்திருக்கிறார் சம்பத் அவரது பெற்றோர் வைத்த பெயர் ஆரம்பத்தில் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டென்ட் கம்பெனியில் மேனேஜர் பணி நெருக்கடியால் மன அழுத்தம் அதிகமாகி அந்த வேலையை விட்டுவிட்டு சொந்தமாக இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டன்சி தொடங்கினார் ஆனால் பணி மன அழுத்தம் குறையவில்லை இருபத்தி ஏழு வயதிலேயே ஸ்ட்ரெஸ் சர்க்கரை என்ற ஏகப்பட்ட பிரச்சனைகள் அதன் பிறகுதான் சிரிப்பால் மட்டும்தான் நம் உடலை காப்பாற்ற முடியும் என்பதை உணர்ந்து அவரே சொந்தமாக அம்பத்தூர் ஹியூமர் கிளப்பை இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கினார் பின்னர் சிரிப்பு யோகாவின் மீது அவர் கவனம் திரும்பியது பெங்களூருவில் உள்ள டாக்டர் மதன் கட்டாரியாவிடம் சிரிப்பு யோகா கற்றுக்கொண்டார் அங்கு அவரது சீடராக வெளியேறியவர் இன்று சிரிப்பு யோகா குருவாக உயர்ந்திருக்கிறார் சிரிப்பு யோகாவை செயற்கையானது என்று சிலர் சொல்கிறார்களே என்று அவரிடம் கேட்டோம் முதலில் ஒரு விஷயம் நம் உடலுக்கு நம் சிரிப்பு இயற்கையானதா செயற்கையானதா என்று தெரியாது இயற்கையாக சிரிக்கும் போது உடல் தசைகளில் என்னென்ன மாற்றங்கள் நிகழுமோ அவை அனைத்தும் செயற்கையாக சிரிக்கும் போதும் நிகழ்ந்து நம் உடலுக்கு தேவையான பலன்கள் கிடைக்கின்றன சிரிப்பு யோகாவின் சிரிப்பு அர்த்தமுள்ளது அறிவியல் பூர்வமானது ஒவ்வொரு சிரிப்பு யோகாவுக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு பாரம்பரியமான யோகா மூச்சு பயிற்சி செய்வதால் ஏராளமான பலன்கள் உள்ளன நான் என்ன செய்கிறேன் என்றால் யோகாவை சிரிப்பு யோகாவிற்கு ஏற்ப மாற்றி அதிலுள்ள பலன்களை இதற்கேற்ப கட்டமைத்து உருவாக்குகிறேன் யோகாவை தவிர நான் அக்கு பிரஷர் கற்றுக்கொண்டேன் எந்த இடத்தில் அழுத்தினால் எந்த பகுதி நலமாகும் அதெல்லாம் அக்கு பிரஷர் மருத்துவத்தில் இருக்கிறது அதையும் நான் சிரிப்பு யோகாவுக்குள் கொண்டு வந்திருக்கிறேன் அது மட்டுமல்ல கலையை நான் தொக்கனம் போய் கற்றுக்கொண்டேன் எந்த பாயிண்டில் பிரஷர் கொடுக்கணும் எந்த பாயிண்டில் மசாஜ் கொடுக்கணும் எந்த பாயிண்டை விடணும் என்ற வர்ம நுணுக்கங்களையும் சிரிப்பு யோகாவில் சேர்த்திருக்கிறோம் மேலும் ஜிம்முக்கு போய் எந்தெந்த உடற்பயிற்சி எந்தெந்த பாகத்தை ஷேப்பாக வைத்திருக்கும் என்பதை கற்றுக்கொண்டேன் அந்த பயிற்சிகளையும் எளிய செயல்முறைகளுடன் சிரிப்பு யோகாவில் கலந்திருக்கிறேன் எனவே பல்வேறு துறைகளின் சாதக அம்சங்களை எல்லாம் உடல் அதிகம் கொள்ளாமல் கொண்டாட்டமான மனோநிலையுடன் உடலுக்கு பலன் தரும் வகையில் சிரிப்பு யோகாவுக்குள் கலந்திருக்கிறேன் சில பயிற்சிகளை வடிவமைக்கும் போது எம்பிபிஎஸ் படித்த டாக்டர்களிடம் கலந்து கலந்தாலோசித்து வடிவமைத்திருக்கிறேன் சிரிப்பு யோகா கிளாப்பிங்குடன் தான் ஆரம்பிக்கும் எப்படி கை தட்ட வேண்டும் என்பதற்கும் அறிவியல் பூர்வமான நுணுக்கங்கள் உண்டு விரல்களில் உள்ள அக்கோ பிரஷர் பாயிண்ட்களை தூண்டும் விதமாக வடிவமைக்கப்பட்ட கிளாப்பிங் இது அடுத்து இதிலுள்ள சிரிப்பு முறைகள் மூச்சு பயிற்சியான பிரணாயாமத்தையும் இணைத்து வடிவமைக்கப்பட்டுள்ளது மூச்சை நன்கு உள்வாங்கிக் கொண்டு ஆரம்பித்து கைகளை மேலே தூக்கி கொண்டு ஆஹா என்ற நீண்ட சிரிப்பை வெளிப்படுத்தி கொண்டு நிமிரும் உடலில் சுவாச பையில் தங்கியுள்ள அசுத்த காற்றான கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுகிறது எனவே சிரிப்பு யோகாவின் ஒவ்வொரு விஷயமும் ஆச்சரியபூர்வமாகவே வடிவமைக்கப்பட்டுள்ளன என்கிறார் சிரிப்பானந்தா சிரிப்பானந்தா பயிற்றுவிக்கும் பயிற்சிகள் வித்தியாசமானவை ஆட்டோ சிரிப்பு சிங்க சிரிப்பு டீ ஆற்றும் சிரிப்பு பேய் சிரிப்பு என்று ஒவ்வொன்றும் ரசனையானவை இதுபோன்ற அவர் புதிதாக முன்னூற்றி அறுபத்தி ஐந்து சிரிப்பு யோகாக்களை உருவாக்கியுள்ளதாக கேள்விப்பட்டோம் என்ன முன்னூற்றி அறுபத்தி ஐந்து என்ற கணக்கு என்றோம் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து என்று எதற்கு வச்சுக்கிட்டேன் என்றால் ஒரு வருடத்தின் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களுக்கும் தினம் ஒரு யோகா என்ற கணக்கு ஒரு நாளைக்கு ஒன்று செய்தால் போதும் வெரைட்டி இருக்கணும் ஒன்றுக்கும் இன்னொன்றுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கணும் பல்வேறு நோய்களை தீர்க்கணும் வராமல் தடுக்கணும் இவற்றை அடிப்படையாய் வைத்து முன்னூற்றி அறுபத்தி ஐந்து பயிற்சிகளை தயார் செய்துள்ளேன் அதே மாதிரி இன்னும் அக்குபஞ்சர் வர்மம் பிசியோதெரப்பி இவையெல்லாம் அடிப்படையாக வைத்து சிரிப்பு யோகாக்களை உருவாக்கினால் ஆயிரக்கணக்கில் உருவாக்கலாம் தயிர் கடைவது ஆட்டோ ஓட்டுவது பஸ் ஓட்டுவது ஸ்கேட்டிங் செய்வது சைக்கிள் ஓட்டுவது கிணற்றிலிருந்து தண்ணீர் இறைப்பது டீ ஆற்றுவது இப்படி அன்றாட வேலைகளை அடிப்படையாக வைத்து சிரிப்பு யோகா பயிற்சிகளை உருவாக்கியுள்ளேன் ஒரு நாளைக்கு ஒன்று செய்தாலே போதும் உடலின் பல்வேறு பகுதிகளும் பலனடையும் மன இறுக்கங்கள் குறையும் என்றவர் நம்மிடம் சிங்க சிரிப்பு சிரித்துக் காட்டினார் ஒரு கோடி பேரை சிரிக்க வைப்பது லட்சியம் என்றீர்களே அதனால் சமூகத்துக்கு என்ன பலன் என்று கேட்டோம் அது ஒரு டார்கெட் தான் ஒரு கோடி பேரை சிரிக்க வைத்து விட்டால் சமுதாயத்தில் கண்டிப்பாக பெரிய மாற்றம் வரும் அது ஒரு சிரிப்பு புரட்சியாக இருக்கும் இன்று நடைபெறும் பல்வேறு குற்றங்களுக்கும் காரணம் மனிதர்களின் மன அழுத்தம் ஈகோவும் வன்முறை உணர்வுகளும் தான் சிரிப்பு யோகா பரவலாகும் போது குற்ற செயல்களும் தீவிரவாதங்களும் குறையும் எதையும் நேர்மறையாய் அணுகும் மக்களின் சதவிகிதம் அதிகரிக்கும் ஜெயிலுக்கு போவோர் எண்ணிக்கை குறையும் அரசு நினைத்தால் மாவட்ட அளவில் இதுபோல் பயிற்சி அளித்தால் மக்கள் மனங்களில் பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படும் இந்த ஆண்டுக்குள் ஆயிரம் சிரிப்பு யோகா மாஸ்டர்களை உருவாக்க வேண்டும் என்று ஒரு டார்கெட் வைத்து இயங்கிக் கொண்டிருக்கிறார் இதற்காக கல்லூரிகளுக்கு சென்று அங்கு மாணவர்களை சந்தித்து பேசி வருகிறார் ஒரு பின்கோடுக்கு பத்து மாஸ்டர்களாவது இருக்கணும் அதன் முதல் கட்டமாக இந்த வருடத்தில் ஆயிரம் மாஸ்டர்களை உருவாக்க நினைக்கிறேன் அதற்கான முயற்சியில் இதுவரை நூறு மாஸ்டர்களை இந்த ஆண்டில் உருவாக்கியுள்ளேன் இளைஞர்கள் கையில் சிரிப்பு யோகாவை கொண்டு சேர்த்துவிட்டால் விட்டால் இதன் வளர்ச்சி மேலும் விஸ்வரூபம் எடுக்கும் என்று நம்பிக்கையுடன் கூறுகிறார் சிரிப்பானந்தா